காரைவிட்டு சமையல். இப்போ செய்ய போகிறது வந்து மட்டன் கோலா உருண்டை. சிறப்பான முறையில் எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம். நான் அதுக்குரிய டிப்ஸை சொல்கிறேன். முதல்ல கறி வந்து நம்ம எலும்பில்லாமல் நல்லா கொத்தி வாங்கிக்கிடணும். அடுத்து வந்து நம்ம வந்து டேஸ்ட்டுக்காக வந்து தேங்காய் பூ சேர்க்குறோம். அப்புறம் வந்து நம்ம உருண்டை வந்து உடஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக பொரியல்லையாக தூள் பண்ணி வச்சு அதை கலந்து அதை ஆட்டிக்கிறோம். அப்படி அரைச்சி நம்ம இதும்போது அந்த உருண்டை வந்து வெளியே உடஞ்சி போகாது, நல்லா முழு முசுவாக வரும் உருண்டை. எண்ணெய் வந்து நம்ம தேவையான அளவு, அந்த உருண்டை முங்குற அளவுக்கு நம்ம எண்ணெயை ஊற்றணும். அப்போ நம்ம எத்தனை உருண்டைனாலும் போடலாம், இவ்வளோதான்றது கணக்கில் பத்து உருண்டை கூட போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் வடை சுடுற மாதிரி எண்ணெய் நிறையா ஊற்றி அந்த உருண்டையை ஒவ்வொன்றா போடணும். பச்சையாக தான் போடணும், ஊற்றி வச்ச உருண்டையை பச்சையாக அப்படியே எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா வறுத்தெடுக்கணும். வறுத்ததுக்கு அடையாளமாக என்னென்னா நல்லா பொன் கலரில் வந்துடும் அந்த உருண்டை. அப்புறம் நம்ம எலும்பு குழம்பு வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், எலும்பு குழம்புல நம்ம இந்த உருண்டையை பச்சையாக தான் போடணும். பச்சையாக நம்ம போட்டோம்னா அது குழம்பு எந்த ஒரு பாடு போதுமான அளவு குழம்பு வரும்போது ஒரு அப்போ அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம அந்த உருண்டையை போட்டு பேக வச்சு எடுத்துடலாம். குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உருண்டையும் நல்லாயிருக்கும், ருசியாக இருக்கும்.